பெட் உள்ள இருக்கும் போது மட்டும் 100% ப்ரோ, 100% நான் சொல்றது டேஞ்சர் சொல்லுவேன். டேஞ்சர் சொல்லுவேன். வீட்டு உள்ள இருக்கும் போது வந்து ஒரு செட்ல செக்யூரிட்டி மாதிரி. ஓகே. ப்ரோ இவங்களோட கார்டிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம யாரையுமே தேக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பப்பிக்கும் அந்த குவாலிட்டி வருமா ப்ரோ? கண்டிப்பாக. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கௌதம் இர்ஃபான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஜிஜி பெட்ஸ் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான பிட்புல் வந்து பண்ணிட்டுருக்காங்க. டாக் வந்து செம்மையாக இருக்குது. இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து பிட்புல்னாலே ஒரு கடிக்கும் கேட்டகரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, இது வந்து நம்ம பசங்க சரி, நம்ம குழந்தைங்க சரி, எல்லாருக்கிட்டே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது வந்து ஒரு டாகை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓனர் வளர்க்குறதுல தான் ப்ரோ. இப்போ ஒரே இடத்துல நீங்கள் கட்டி போட்டு ஒரு ஃபீடிங்கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட கேரக்டர் வந்து மொத்தமாக மாறும். ஓகே ஓகே. ஏன்னா ஒரு ஹியூமன் செத்தாலும் நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வரும்போது. கண்டிப்பாக. அதே மாதிரி தான் இவங்களுக்கும். இவங்க வந்து இது வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் யாரையும் கடிச்சது இல்லை. யாரையுமே கடிச்சது இல்லை. உங்களை எந்த சைஸ்ல ப்ரோ வாங்கினீங்க நீங்க? அடல்ட்ல தான் ப்ரோ எடுத்து. அடல்ட்ல எடுத்து உங்ககிட்ட அடாப்ட் ஆயிட்டாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரும்போது என்கிட்ட கொஞ்சம் அக்ரஷன் காட்டாங்க. ஒரு நைட் மட்டும் நான் பக்கத்துல சும்மா உட்காந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு சும்மா பிஸ்கெட் அந்த மாதிரி கொடுத்தேன். செகண்ட் டே வந்து ஃபுல்லா டச் பண்ண விட்டாங்க. வாய் உள்ள கை விடுறது எது பண்ணாலும் அமைதியா இருக்கும். இப்பத்துல இருந்து என்கிட்ட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்ல இருக்கு டாக் தான் ப்ரோ. இப்ப நீங்க இந்த டாக் எடுத்து அடல்ட்ல எடுத்துட்டு நம்ம தெரியாம எடுத்துட்டோமோ ஒரு டேஞ்சரஸ் டாக் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம் ப்ரோ இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ப்ரோ. ஓகே. ஏன்னா நான் இது வரையும் நிறைய டாக் பண்ணியிருக்கோம். இந்த பிரீட் மட்டும் இல்ல, எல்லா பிரீடும் மோஸ்ட்லி நம்ம கிட்ட பப்பி அவைலபிளா இருக்கும். இது எடுத்து நான் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணல. அவங்க ஓனர் சரியா அதை பாத்துக்கல. இது ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு ஓனர் யாரா கிடைப்பாங்களா அந்த ஏங்கிட்டு இருந்த டைம் என்கிட்ட வந்தது. நான் எனக்கு ரொம்ப அடாப்ட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. ஆனா இவன் நார்மலாவே ஒரு குழந்தை மாதிரி தான். ஆமா ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உள்ள வந்தப்போ ரொம்ப கத்துனா, ஆனால் இந்த இடத்துல இருக்கப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்கான், டச் பண்ண அலோவ் பண்ணுறான், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கானே. அதே ப்ரோ வீட்டு உள்ள இருக்கும் போது மட்டும் 100% ப்ரோ, 100% நான் சொல்கிறது டேஞ்சர்னு சொல்லுவேன். டேஞ்சர்னு சொல்லுவேன். வீட்டு உள்ள இருக்கும் போது வந்து ஒரு ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி மாதிரி. ஓகே. யார் வந்தாலும் விட மாட்டான், யார் வந்தாலும் விட மாட்டான், எல்லாரையும் குலைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவான். ஆனால் கடிச்சது இல்லை, கட்டி தான் போட்டிருப்பேன் பண்ணது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயுமே கட்டி போடாமல் இருந்தால் கடிக்க சான்ஸ் இருக்குல்ல ப்ரோ? இப்போ தெரியாத ஆள் வராங்கன்னா, தெரியாதவங்க வந்தாங்கன்னா நம்ம ரிஸ்க் தான். ரிஸ்க் தான். ஆமாம். ஏன்னா தெரியாதவங்க பத்துன்னு வரும்போது அது பார்க்கும்ல, யார் இவங்க புதுசாக இருக்காங்க அப்படின்னு சார்ஜ் எடுக்க டைம் இருக்குது. கண்டிப்பாக. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லையா ப்ரோ? இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை ப்ரோ. ஓகே. ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் ஒய்ஃபுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்னாலே அலர்ஜி. ஆமாம், நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. நீங்கள் வீட்டு உள்ள பெட்ரூம்ல வச்சு ஒன்று வளர்க்குறீங்க. ஆனால் நம்ம வீட்டில் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் நிறைய டாக் வர்றது போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து இப்போ 4 வயசு தான் ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமாக விளையாடும். அந்த புதுசில் அவனை அவன் கடிக்க போகிற மாதிரி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க நம்ம ஃபேமிலி பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணாது, யாரையும் எதுவும் நோன்றது இல்லை, எதுவும் பண்ணது. ப்ரோ இவங்களோட ஃபுட்டு மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? ட்ரை ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தால் ட்ரை ஃபுட்டு கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே. ஹோம்மேடு ஃபுட்டுனாலும் கொடுக்கலாம், சிக்கன் நம்ம கொடுக்கலாம், பீஃபு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து பீஃப் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஓகே. ஏன்னா அது வந்து எப்போ வெட்டுறாங்க அப்படின்னு தெரியல, அதனால இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஆகலாம். ஓகே. மோஸ்ட்லி சிக்கன் கொடுக்கறது பெஸ்ட்டு ப்ரோ. இப்போ இப்போ வந்து ஒரு வெஜிடேரியன் வந்து பிட்புல் வாங்கிட்டு போனால் இந்த மாதிரி ஒரு மேசிவான சைஸில் வளர்க்க முடியுமா ப்ரோ? கண்டிப்பாக வளர்க்கலாம் ப்ரோ. இந்த ஒரு வெஜிடேரியன் வாங்கிட்டு போனாலும் வளர்க்கலாம். அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் ப்ரோ? அவங்க ட்ரை ஃபுட்டு போகிறது பெஸ்ட்டு ப்ரோ. ட்ரை ஃபுட்டு. ஏன்னா அவங்க வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க, சமைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க ட்ரை ஃபுட்டு நிறைய இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது, அவங்க அதை கொடுக்கலாம் ப்ரோ. நம்ம தம்பி எப்படி ப்ரோ ஜாலியாக அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துறான், மேலே ஏறி உட்காந்துருவான் போலே ப்ரோ? அவன் என்னென்னா பண்ணுவான் ப்ரோ, என்ன வேணா பண்ணுவான், இதாக இருக்கும் அது. ஆனால் இவன் அடல்ட்டில் தான் இவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டானால ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இவனை பார்த்துக்கிட்டு கத்திட்டே இருந்தது. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஃபேமிலியாக இருக்கும்போது நம்ம யோசிப்போம்ல, சி குழந்தையா சர்ச்சு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 டேஸ் போன பிறகு தான் எனக்கு அப்சர்வ் பண்ணேன். அது வந்து அவனை கூப்பிட்டது விளையாடுறதுக்காக. விளையாடுறது. ஒரு வாட்டி நான் கிட்ட கூட்டு போயிட்டேன் அவனை, விட்ட என்ன பண்ணு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோன்னே விளையாட ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து இவர் நல்லா விளையாடுவார். இப்போ ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வந்தப்போ குழந்தை ஏதாச்சும் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களே ப்ரோ, அதை எப்படி ப்ரோ ஃபேஸ் பண்ணி வளர்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, எங்க வீட்டு சைடுனால பிரச்சனை தானே ப்ரோ. இப்படி அப்படின்றது ரோட்டில் பார்த்தாங்கன்னா எல்லாம் பயப்படுறது. ஆமாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அவுத்து விட்டு கூப்பிட்டு போவேன்.
அது இது வரைக்கும் யார் மேலேயும் எகிர்னது இல்லை, கடிச்சது இல்லை, எல்லாரையும் விளையாட தான் பார்க்கும். மோஸ்ட்லி கிராப் பண்ணி இருக்கிறதுனால அவங்க பயப்படுவாங்க ப்ரோ. அதோட லுக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும் சொல்லிட்டு பயப்படுவாங்க, அதுக்காக அவங்க பயப்படுவாங்க. அவ்வளவுதான். நம்ம தம்பி வந்து எப்படி ப்ரோ இவன் எதுவும் பயப்படவே மாட்டானா ப்ரோ? அவன் பிறக்கும் போதுல இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து வீட்டில் டாக் இருக்கு ப்ரோ. ஓகே, இவன் வந்து 2 மந்த் 3 மந்த் இருக்கும் போது இவனுக்கு சேஃப்டிக்கு வீட்டில் 3 டாக் இருந்தது, ராட்வெல்லர், பாக்ஸர், ராஜபாளையம். ஓகே ஓகே. அவன் பிறக்கும் போதே நாய் கூட தான் அப்படியே இருந்து இருந்து அப்படியே பழகிட்டான். அதுலேருந்து அவன் பயப்பட மாட்டான் இந்த டாக்கிட்டையும். அம்மோ அவங்ககிட்ட நல்லா விளையாடுறான் இவன். ஆமாம் ப்ரோ. தம்பி உனக்கு அதை பார்த்தா பயமா இல்லையா? கிடைக்காதா? அம்மா சொல்லுவேன். உனக்கு டாக் எவ்வளோடா பிடிக்கும்? அம்மா எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? எதுவும் பண்ணாதா அவனை? பாருங்க, பிட்புல்னாலே நிறைய பேர் வந்து யோசிக்கிறீங்க, பயப்படுறீங்க. ஆனா ஒரு சின்ன பையன் இவ்வளவு தைரியமா சொல்றான், அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா? 4 இயர்ஸ் ஆகுதா? எதுவுமே பண்ணாதா அவனுக்கு தெரியும்? பயமா இல்ல? பாத்துக்கோங்க, பிட்புல்னா இதுதான் வந்து எதுவுமே நம்ம வளர்க்கறதை பொறுத்துதான் இருக்கு. என்ன ப்ரோ கரெக்டா இருக்கும்? நம்ம வந்து அதை ஒரு ரொம்ப கட்டி போட்டே வளர்த்து சோசியலைஸ் பண்ணாம இருந்தா அது வந்து கொஞ்சம் அக்ரெஷன் தான் காட்டும். ஆனா நம்ம ஃப்ரீயா வச்சு வளர்க்குறப்ப கண்டிப்பா இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா நம்ம கிட்டே இருக்கும்ல ப்ரோ. வெளியே வந்தா ஃப்ரெண்ட்லியா இருக்கும், வீட்டுக்குள்ள இருந்தா அதோட வேலையை அது கரெக்டா பார்க்கும் ப்ரோ. அம்மு கம்முன்னு பாருங்க, அவன் ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் வந்து ப்ரோ. இவங்க பப்பீஸ் வந்து இப்ப எத்தனை பப்பி ப்ரோ அவைலபிளா இருக்கு? 7 puppies இருக்கு ப்ரோ. 7 puppies இப்ப இருக்கு. ஆமா ப்ரோ. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் ப்ரோ? 4 female இருக்கு, 3 male இருக்கு ப்ரோ. ஓகே. இப்ப நம்ம சேனல் பாத்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் தரணும்னா என்ன பிரைஸ் ப்ரோ கொடுப்பீங்க ப்ரோ? நார்மலா தர்றது வந்து மேல் வந்து 12,000, ஃபீமேல் வந்து 10,000 ப்ரோ. ஓகே. சேனல் மூலமா வர்றவங்களுக்கு மேல் வந்து 10K பண்ணலாம், ஃபீமேல் வந்து 8K பண்ணலாம். गाइस பாருங்க, செம்ம குவாலிட்டியா இருக்கு. நீங்க வந்தவனே நம்ம மதரை பார்த்தே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிரைஸ் வந்து கம்மி பண்ணி யாருமே தர மாட்டாங்க. நம்ம பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக கேட்டதுனால நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம், ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லி நமக்காக பண்ணி கொடுத்துருக்காரு ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து இவங்களை வாங்கிட்டு போகிறாங்கன்னா அந்த பப்பியை மந்த்லி எவ்வளோ ப்ரோ மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல ப்ரோ? எவ்வளோ ஒரு அமௌண்ட் வந்து இவங்களுக்கு செலவாகும் ப்ரோ? சிக்கன் அவங்க கொடுக்குறதா இருந்தால் அவங்க விருப்பம் ப்ரோ. வேஸ்டேஜ் கூட கொடுக்கலாம், ஆனால் வேஸ்டேஜோட ஒரு 50 கிராம் சிக்கன் கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் ரைஸில் கொஞ்சம் மேஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு. சிக்கன் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரோ டெய்லி கொடுக்கணுமா, அதை எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணும்? டெய்லி கொடுக்குறது நம்ம விருப்பம் தான் ப்ரோ. டெய்லி கொடுக்குறதா இருந்தாலும் சாப்பிடுவாங்க, நீங்கள் வெஜிடேரியன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போனாலும் சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் கம்பல்சரி இருக்கணும் ப்ரோ. வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் கம்பல்சரி வேணும். ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இவங்களை இந்த மாதிரி கிராப் பண்ணி வச்சுக்கீங்களா, இது எப்படி ப்ரோ? ப்ரோ கிராப்பிங் வந்து மோஸ்ட்லி பண்ணாமல் இருக்கிறது நல்லது ப்ரோ. ஓகே, பண்ணிங்கன்னா அந்த லுக்குக்காக தான் இருக்கும், ஆனால் அதோட பெயின் அதோட கஷ்டம் எல்லாம் அனுபவிக்க போகிறது அவங்க தான். ஓகே 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 ப்ரோ. அது நம்ம கஷ்டப்படுறதுக்கு கிராப் பண்ணாமே இருக்கலாம், அப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதா இருந்தால் பண்ணலாம் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒருத்தவங்க டாக் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து மேல் வாங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை ஃபீமேல் சஜஸ்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? எது வேணால் எடுக்கலாம் ப்ரோ. ஓகே. ஆனால் மோஸ்ட்லி மேலோட ஃபீமேல் தான் ப்ரோ அக்ரெஷன், அது எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி. ஃபீமேல் அக்ரெஷனாக இருக்குமா? மேலோட ஃபீமேல் தான் அக்ரெஷனாக இருக்கும். ஓகே ஓகே. டாக்னு நீங்கள் போனீங்கனாலே மேலோட ஃபீமேல் அக்ரெஷனாக இருக்கும். நான் ஒன்று ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா மேல் வந்து கொஞ்சம் பவராக இருக்கும். பவராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாரோ டிசீஸ் வந்து நிறையா பரவுது ப்ரோ. அது வந்து நம்ம டாக்கு வராமல் எப்படி ப்ரோ பார்த்துக்கலாம்? வேக்சினேஷன் ப்ரோ, கம்பல்சரி வேக்சினேஷன் இருக்கணும். டாகை வந்து குறைஞ்சது ஒரு 3 மந்த் வரைக்கும் வாக்கு கூட்டு போகாமல் இருக்கணும் ப்ரோ. வாக்கு கூட்டு போகக்கூடாது. ஆமாம், ஏன்னா அது சின்ன வயசில் அதுங்களுக்கு தெரியாது. ஏன்னா மற்ற டாகோட ஈரணியோ மற்ற டாகோட மோஷனையோ அது ஸ்மெல் பண்ணும் போது அது வந்து ஃபுல்லாக காற்றுல பரவுற ஒரு வியாதி, உயிர்கொள்ளி நோய் மாதிரி தான். அது வந்து பப்பிக்கு வந்து சீக்கிரமாக அட்டாக் பண்ணும் ப்ரோ. ஓகே. 12 மந்த்துக்கு மேலே இருக்க டாகுக்கு எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், அதுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். பப்பிக்கு இம்யூனிட்டி பவர் இருக்காது, அதனால உடனே வர வாய்ப்பு இருக்கு. ப்ரோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஓன் லிட்டர் மில் தானா ப்ரோ? ஆமாங்க ப்ரோ. வெளியில இருந்து எடுத்து சேல் பண்றதா இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ, ஓன் லிட்டர் தான் ப்ரோ பப்பி எல்லாமே. ஆனா எல்லாருமே நம்ம கிட்ட லிட்டர் வரப்ப நீங்க கண்டிப்பா சேல் பண்றீங்க ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. இந்த மாதிரி ஒரு டாக் வேணும் அப்படி கேட்டாலும் நீங்க எடுத்து கொடுப்பீங்களா ப்ரோ? கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. உங்களுக்கு இந்த ப்ரீட் அந்த ப்ரீட் இல்ல, நீ என்ன ப்ரீட் கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே ப்ரோ. நம்ம கிட்ட போர்டிங் சர்வீஸ் இருக்கா ப்ரோ? போர்டிங்கும் பண்ணலாம் ப்ரோ. போர்டிங்கும் பண்ணி தருவீங்க? ஹோம் போர்டிங்கும் பண்ணலாம், கெனல் போர்டிங்கும் பண்ணலாம் ப்ரோ. இப்போ வந்து டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கெட் ஃபுட் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை ஹோம் ஃபுட் சஜஸ்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? ஹோம் ஃபுட்டு தான் ப்ரோ சஜஷன். ஹோம் ஃபுட்டு தான். ஆமாம் ப்ரோ. ஏன்னா பேக்கெட் ஃபுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுக்குற வரைக்கும் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஓகே. ஹோம் ஃபுட்டு நீங்கள் போனீங்கன்னா அதோட லைஃப் லாங் வந்து அதோட மசில் எல்லாமே கரெக்டாக பில்ட் ஆகுறது எல்லாமே இருக்கும். அந்த பேக்கெட் ஃபுட்டு நீங்கள் போனீங்கன்னா ரிசல்ட் உடனே இருக்கும். ஓகே. பப்பிக்கோ இல்லை அடல்ட்டுக்கோ ஏதாச்சும் டிசீஸ் வந்து ஃபீவரு டயரியா அந்த மாதிரி போச்சுன்னா அது ரிசல்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயில் ஆகிடும் ப்ரோ. இவங்களோட கார்டிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்ம யாருமே சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பப்பிக்கும் அந்த குவாலிட்டி வருமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. பிரதர் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட் மெயில் இருக்கா பிரதர்? இருக்கு ப்ரோ. என்னென்ன டாக் பிரதர் வச்சிருக்கீங்க ஸ்டட்டு? எல்லா ப்ரீடும் பண்ணலாம் ப்ரோ. அது என்ன டெம்ஸில் ப்ரோ பண்ணுறீங்க? கேஷ் டெம்ஸ் பண்ணுறீங்களா எப்படி ப்ரோ? காசு ஃபீமேலை பொறுத்து ப்ரோ. ஓகே. ஃபீமேலை பொறுத்து, ஃபீமேல் நல்ல குவாலிட்டியாக இருந்ததுன்னா
பப்பி பேஸ்லயே பண்ணுவீங்க? ஆமா ப்ரோ. இல்லனா கேஷ் பேஸ் பண்ணலாம். ஃபீமேல் அவரேஜா அப்படி இருந்ததுனா கேஷ் பேஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஓகே. நல்ல குவாலிட்டியான ஃபீமேல் இருந்தா பப்பி பேஸ்லயே பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா பண்ணி தரலாம் ப்ரோ. ஓகே. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வேணா பண்ணி தரலாம். ஸ்டட் நம்ம இங்க சென்னை தவிர இல்லாம வெளிய கேட்ட கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி. அதே மாதிரி இப்ப இந்த பப்பீஸ் வந்து வேற ஸ்டேட்ல இருந்து வாங்கணும்னா அது எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்றீங்களா? நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஆல் ஓவர் இந்தியா பண்றீங்க. ஆனா ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி. உங்களுக்கு வேக்சின்லாம் கம்ப்ளீட் ஆயிச்சா ப்ரோ? ஆ கம்ப்ளீட் ப்ரோ. வேக்சின்லாம் பண்ணிருக்கு. இப்ப வாங்குறவங்க அப்படியே ஃபுட் மட்டும் ப்ராப்பரா கொடுத்து வளர்த்தா போதும் ப்ரோ. அது மட்டும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் டேட் வரும்போது அவங்க வேக்சின் பண்ணிக்கணும். ஓகே ப்ரோ. गाइस டாக் வந்து பாத்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியா இருக்கு. மொத்தம் 7 பப்பீஸ் வந்து இவங்க கிட்ட அவேலபிளா இருக்கான். தேவைப்படுறவங்க கண்டிப்பா கான்டக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு பிரதர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான டாக் வந்து யாருமே பிரைஸ் கம்மி பண்ணி தர மாட்டாங்க. நம்ம பிரதர் வந்து நமக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. பிரதர் உங்க கான்டக்ட் நம்பர் சொல்லுங்க பிரதர். ப்ரோ என்னோட நம்பர் வந்து 8825815956. இந்த வீடியோ பார்த்தா உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.